வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜாஸ் பேங்க்கில் நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இன்ஜாஸ் பேங்க்கில் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்ஜாஸ் பேங்க்கில் நம்ம ஏடிஎம் கார்டு எப்படி ஏம் பண்ணுறது, அப்படி தான் பார்க்க போகிறோம். இன்ஜாஸ் பேங்க்கில் என்னென்னு தெரியும். சரி வாங்க, இன்ஜாஸ் பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. இப்போ இன்ஜாஸ் பேங்க், உங்களுக்கு தெரியும் இன்ஜாஸ் பேங்க்னால் எவ்வளோ பெரிய பேங்க். நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறலாம், இப்போ இன்ஜாஸ் பேங்க்கில் தான் நம்ம போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நம்ம ரூமில் இருந்துகிட்டே மொபைல் வழியாக அனுப்பலாம் இன்ஜாஸ் பேங்க். இன்ஜாஸ் பேங்க் அல்பிலாட் பேங்கோட ஒரு பிரான்ச் தான், உங்களுக்கு தெரியும் இன்ஜாஸ் பேங்க். ஸோ அதனால் நீங்கள் இன்ஜாஸ் பேங்க் அப்ளிகேஷனை மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்போ அதுலேருந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் நம்பரு ஏடிஎம் கார்டெலாம் தந்துடுவாங்க. ஸோ அதில் பைசா ஏடிஎம் வழியாக காசு போட்டு எப்படி மொபைல் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்தியாவுக்கோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இன்ஜாஸ் பேங்க் மொபைலில் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் இன்ஜாஸ் அப்படின்னு ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜாஸ் பேங்க் அப்ளிகேஷன் வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இதை அதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த லோகோ இப்படி தான் இருக்கும், இன்ஜாஸ் அப்படின்னு லோகோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜாஸ் அப்படின்னு, இந்த பாருங்கள் இன்ஜாஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க, இப்படி தான் சான்ஸ் லோகோ இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ண பிறகு இதில் வெல்கம் அப்படிங்கிற நம்ம இங்கிலீஷில் வேணும். ஸோ அதனால் வெல்கம் இருக்கிறது வெல்கம் கிளிக் பண்ணால் இங்கிலீஷில் வேணும். இதில் இங்கிலீஷ் அப்படின்னு மாற்றிங்க, அரபிலேருந்து அரபி மாற்றிங்க, ஓகேங்களா. இங்கிலீஷு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது, ஓகே. உங்களுக்கு இது என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது லாங்குவேஜ் பண்ணிங்க மஸ். இது மலையாளத்துலேயும் உண்டு, சரிங்களா. இதில் நம்ம ரிஜிஸ்டர் ஃபஸ்ட் டைம்ங்கிறதால ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்க கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு வந்திருக்கும், பார்த்தீங்களா தெரியும். இந்த ரெட் கலர் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அதில் படிச்சுட்டு கெட் ஸ்டார்ட்னு இருக்கும், அந்த கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ண பிறகு உங்கள் இக்காம நம்பர் டைப் பண்ண சொல்லுது, உங்கள் இக்கா நம்பர் இங்கே டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இது ஃபஸ்ட்டு உங்கள் இக்காம நம்பர் டைப் பண்ணியாச்சா, இக்காமை டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதுவும் லோட் ஆன பிறகு உங்களை ஆத்தரைசேஷன், நேஷனல் அட்ரஸ், வேலிட்டி மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க நேஷனல் அட்ரஸ் இருக்கான்னு கேட்குது, மொபைல் நம்பர் இருக்கான்னு கேட்குது, ஆத்தரைசேஷன் கேட்கான்னு இருக்குது, எல்லாம் இருக்கணும். ஐஎம் ரெடின்னு இருக்கும், அந்த ஐஎம் ரெடிங்கிற கல் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி நேஷனல் அட்ரஸ் கிரியேட் பண்ணுங்கிறதும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போட பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகேங்களா. அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஐஎம் ரெடி அப்படின்னு இருக்கும், ஐஎம் ரெடிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஃபோன் நம்பர் டைப் பண்ண சொல்லுது. உங்கள் என்ன வேலிட்டி ஃபோன் நம்பர், உங்களை என்ன ஒர்க் ஆகிற ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி உங்கள் மெயில், அது ஆப்ஷன் தான், ஜிமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி வந்தால் இமெயில் ஐடி கொடுங்க, அப்படி இல்லைன்னா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா. அந்த இமெயில் ஐடி கொடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இங்கே கிளிக் பண்ணுங்கள். என்ன டேட் பர்த்தோ அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷில் வேணுமா அரபியில் வேணுமா இருக்குது, நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷ்லேயே இருக்கும், கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதில் ஒரு ஓடிபி வரும், ஸோ அந்த ஓடிபி வந்தோன்னா அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு வரும். ஸோ அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் படிக்கிறேன்னா நல்லா படித்து பார்த்துங்க, படித்து பார்த்துட்டு அக்செப்டட் கொடுங்க. படிக்கிறேன்னா நல்லா படித்து பார்த்துட்டு அக்செப்டன்னு இருக்கும், அந்த அக்செப்டனுங்கிறத கொடுங்க. ஓகே, படிவத அக்செப்டர் கொடுத்துட்டு வந்தோன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் யூசர் நேம் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு நேம், எதோ யூசர் நம்பரை கொடுக்கலாம், ஆனால் மறக்க முடியாத யூசர் நேமாக கொடுத்துருங்க, நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ மறக்காமல் இருக்க யூசர் நேம் கொடுத்துருங்க. அப்படியே கிரியேட் பாஸ்வேர்டு இருக்கும், ஏதாவது கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நீங்கள் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் மறந்துடாதீங்க, ஓகேங்களா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்கள் பேரோ இல்லை ஏதோ கொடுத்துங்க, பாஸ்வேர்டும் அப்படி தான், உங்களுக்கு மறந்தால் பாஸ்வேர்டு கொடுங்க, கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுங்க, ஓகேங்களா. யூசர் நேம் பாஸ்வேர்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. யூசர் நேம் உங்களுக்கு ஈஸியாக உள்ளதே கொடுங்க. எந்த ஸ்பெஷல் லெட்டர் கேரளா உங்களுக்கு ஏதாவது பேர் ஏதாவது நம்பர் அதை மட்டும் கொடுத்தா போதும். மேலே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கீழேயும் கொடுக்கணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதே பாஸ்வேர்டு கீழேயும் கொடுங்க. கீழேயும் கொடுத்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டன் இருக்கும்,
கொடுத்த நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா ஏதாவது 4 டிஜிட் பின்னு ரெடி பண்ண சொல்லும், ஏதாவது 4 டிஜிட் பின்னு உங்களுக்கு. இப்போ ஏடிஎம் கார்டில் 4 டிஜிட் பின்னு நம்ம போடுவோம்ல, ஸோ அதேமாதிரி 4 டிஜிட் பின்னு இந்த பின்னு மறந்துடாங்க மேடம். ஸோ ஏதாவது 4 டிஜிட் பின்னு நீங்கள் இந்த பின்னு மறந்துடாத, ஏதாவது 4 டிஜிட் பின்னு ஓகேங்களா, அதை கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டாவது வாட்டியும் அதே பின்னு, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்களோ அதே பின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நேஷனல் அட்ரஸ் இந்த யூசர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் முக்கியமானது. ஸோ இதான் பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துங்க, ஆப்ஷர் கொடுக்கணும்னு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. டேரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷர் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. இதில் கோ டு ஆப்ஷன் இருக்கா, அதிலே எப்படி இப்போ கோ டு அப்சரில் போய் என்னென்ன பண்ணணும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சுங்க, அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டேரெக்டாக அப்சர் போயிடுச்சு, அதில் இண்டிவிஜுவல் கோ அப்சர் இருக்கும், அதில் தோணும் அப்சர் போயிடும். அப்சரில் போய் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்கள் அப்சரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அப்சர் எப்படி கிரியேட் பண்ணும், பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போய் செக் பண்ணிங்க, ஓப்பன் ஆயிடும், ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் ப்ளே ஸ்டோர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது, பாஸ்வேர்டு வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணோன்னா இது ஆகிடும் ஓகேங்களா. அப்புறம் இதில் உங்களே தெரியும், சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இதில் கிளிக் ஆன் குபுல் அப்படின்னு இருக்குது, குபுல் அப்படின்னா இங்கே இதில் சர்ச் பண்ணுங்கள். இந்த குபுல் QUBL அப்படின்னா பேங்க்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், அரபியில் குபால் PUL கபுல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு டேட்டா வரும், மேலே கீழே வந்துட்டு பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ண உடனே பாருங்கள் லோட் ஆகுது. QABUL அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு இது ஒரு வெல்கம் டு கூகுள் சர்வீஸ் அப்படின்னு வந்திருக்கா. இது கீழே வந்துகிட்டே இருங்க, இதை கீழே வந்துகிட்டே இருங்க, கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வியூ கூகுள் லிஸ்ட்டு பண்ணி, அதாவது உங்களுக்கு அக்செப்ட் எதாவது வந்திருக்காது, வியூ பெண்டிங் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். வியூ பெண்டிங் ரெக்செப்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும் ஓகேங்களா. இப்படி வந்து கீழே வந்து ரெக்யூஸ் ஐடி அப்படின்னு இருக்கு பாருங்கள், பேங்க் அல்பிலால் இருக்கணும், அதான் நம்ம இன்ஜாஸ் இதுதான் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகே. அதில் க்ரீன் கலர் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலர் ப்ளஸ்ங்கிற கிளிக் பண்ணால் ரெட் கலர் ஆகிடுதா, ஸோ இப்போ தான் ரெட் கலர். ஓப்பன் இன்ஜாஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு அதிலேயே கொடுத்துருக்காங்க, எக்ஸிபிட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எழுதுங்க, க்ரீன் கலர் எடுத்திங்கன்னா ரெட் கலர் ஆகிடும், அப்புறம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கிளிக் பண்ண, கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் அல்பிலால் அக்கௌண்ட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ரெக்வஸ்ட் கண்டுட்டு வந்துட்டு ஐக்கா டேம் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு ஓகேங்களா, ஐ அக்ரி டேம் அண்ட் கண்டிஷனை கொடுத்து அந்த பாக்ஸை டிக் பண்ணிடுறேன். அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேன்னா இப்போ ஒரு 200 பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேம் அண்ட் கண்டிஷன் ரெண்டு பாக்ஸும் பண்ணிட்டு நம்ம அக்செப்டட் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, ஸோ அந்த அக்செப்டடுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம இன்ஜாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் நீங்கள் அப்சரோட இது வேணும், ப்ளஸ் அப்சர் உங்களுக்கு அக்செப்டர் கொடுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்சர் டேட்டா கொடுக்க சொல்கிறாங்க. அக்செப்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து நம்ம ஓகே கொடுக்குறோம், அக்செப்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே இன்ஜாஸ் பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். உங்கள் தெரியும் யூஆர்ஏ புரிஞ்சு முடிஞ்சுட்டு இப்போ கன்ஃபார்ம்னு இருக்கும், ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துங்க, கன்ஃபார்ம்னு யூ ஹேன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்வஸ்ட், இதுதான் ரெக்வஸ்ட் ஐடி, உங்கள் கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்க. இப்போ பேக்கப் போயிருக்கோம், பேக் போயிட்டு டேட்டா இன்ஜாஸ் அப்ளிகேஷன் இருக்கலாம், அந்த இன்ஜாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஜாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோம்ல மறந்துருக்கூட, அது கூட சொன்னேன். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க, ஐபிஎன் நம்பர், அதான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அப்புறம் விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நேராக நீங்கள் பேங்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கையிலே கொடுத்துருவாங்க, நீங்கள் பணம் பரவ போகிறீங்களா இப்போ ஏடிஎம் கார்டு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் அல்பிலால் ஏடிஎம் ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்கோ அது வழியாக காசு போட்டு நீங்கள் மொபைலேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்ஜாஸ் பேங்க்கு. நீங்கள் இதுவரை இன்ஜாஸ் பேங்கில் யாராருக்கு நீங்கள் ஓப்பன் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் ஆல்ரெடி பெனிஃபிட்டில் அப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் இதேமாரி தான் கார்டஸ் ஆக்டின்னு வந்துட்டு உங்கள் ஐபிஎன் நம்பர், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் குடிச்சிட்டு உங்கள் கார்டும் கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்கள் கார்டும் நீங்கள் பேங்க் ஒரு வாடி போனால் நேராக கொடுத்துருவாங்க, அந்த கார்டு வழியாக ஏடிஎம் வழியாக காசு உள்ளே போட்டு நீங்கள் இங்கேருந்து மொபைல் வழியாக அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃபஸ்ட் இன்ஜாஸ் பேங்க் வழியாக இங்கேருந்து அனுப்பலாம் ஓகேங்களா. இதில் பெனிஃபிட் எப்படி ஆட் பண்ணுறது, அப்படி இங்கே எப்படி காசு போடுறது, அப்படி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்படி தான் ப்ளஸ் இன்ஜாஸ் பேங்கோட அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் இதாக ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் இப்படி தான் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு நேராக போனால் நேராக கொடுத்துருவாங்க ப்ளஸ் ஓகேங்களா. இன்னும் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சவுதி எம்எல்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.